உன்னில் உறைந்து கிடக்கும் சிவத்தை உனக்கே அடையாளப்படுத்தி காட்டுகிறேன் என்று மணிவாசக பெருந்தகை அற்புதமான படைப்பை தந்து தோன்றிய இந்த மண்ணில் உலகத்து உயிரினங்கள் எல்லாம் அணுக்கதிர் தத்துவத்தால் ஆனவை. தோன்றிய உயிர்கள் அணு துகள்களாக மாறி சிவத்திலிருந்து தோன்றி இந்த உலக வாழ்வு என்கிற தலையின் உட்பட்டு அந்த தலைகளை எல்லாம் அகற்றறிந்து சிவத்தோடு மீண்டும் சேர்ந்து இணையக்கூடியதுதான் சிவப்பரம்பொருளின் தத்துவம் என்பதை இந்த உலகிற்கு காட்டி, சிவன் யாரை நேசிப்பான் என்ற கேள்வியை எழுப்பினால், திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் சொல்லும், அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன், அடியார் அருளால் அவன் அடி தேட அடியார் இவன் என அடிமை கொண்டானே என்று அடியார்களை தனக்கு உரியவனாக இறைவன் காட்டி தருவான் என்கிற அந்த பாடல் உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய உயிர்களுக்கு வாய்ப்புகள் என்றும் கிடைப்பதில்லை. இறைவனை நோக்கிய பயணம்தான் இந்த உலகத்திலே உயிர்கள் தோன்றியதன் காரணம். தோன்றிய அந்த பயணம் இறையில் சென்று முடியும். அந்த பயணத்தின் உள்ளீடாக மனிதர்களாக பிறந்த நாம் இறைவனை அடைய வேண்டும் என்கிற சிந்தனை உட்படுவோமே ஆனால், யார் இறைவன் என்ற கேள்விக்கு பதில் எழுப்பப்பட வேண்டுமே ஆனால், உன்னை உணர்ந்து பார், உன்னை உணர்ந்தால் உன்னிலிருந்து நீ விலகி உலகத்து மக்கள் அனைவருமே ஒன்றானவர்கள் என்பதை உணர தலைப்பட்டு, உலகத்து மக்கள் அனைவருமே ஒன்றானவர்கள் என்கிற சிந்தனை உருப்பெறுகையிலே, அந்த சிந்தனை இறையாக மாறி உங்களை இறையோடு ஐக்கியப்படுத்தும் என்று சொல்லித் தருவதற்கு ஒரு குரு வேண்டும். சிவனே குரு எனக் காட்டினான் நந்தி என்றான் திருமூலன். சிவனை குருவாக உருவகப்படுத்தி காட்டி, அந்த குரு இவன்தான் என்பதை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்காக, உங்களுக்கெல்லாம் படிப்பித்து தருவதற்காக மணிவாசக பெருந்தகை என்கிற உருவத்திலே இறைவன் வந்து தந்ததுதான் திருவாசகம்.